குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே நடிகர் விஜய் ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் விக்கிரவாண்டியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது பைபாஸ் ரோட்டின் அருகே எண்பத்தி ஐந்து ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது வட மாவட்டங்களிலிருந்து வரும் வாகனங்கள் நிறுத்த பைபாஸில் கிழக்கு பகுதியில் நாற்பது ஏக்கர் தென் மாவட்ட வாகனங்கள் நிறுத்த மேற்கு புறத்தில் இருபத்தி எட்டு ஏக்கர் இடம் தனியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது மாநாடு நடக்கும் இடத்தில் சினிமா கலைஞர்களால் மேடை மேடையரங்கும் நுழைவு வாயில் சினிமாவை மிஞ்சும் வகையில் நவீனமாக அமைகிறது ரயில் பாதையை ஒட்டி மாநாடு நடக்கும் இடம் அமைந்துள்ளதால் அங்கே யாரும் நெருங்காத வகையில் பத்து அடி உயரத்திற்கு தடுப்புச் சுவர் அமைக்கப்படுகிறது மாநாடு நடக்கும் இடத்தின் மேலே செல்லும் மின் கம்பிகள் மின்வாரிய அனுமதியுடன் அகற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது மாநாடு முடியும் வரை நிலத்தை தோண்டி கேபிள் மூலம் மின்சப்பளை செய்யலாம் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இடத்தை சுற்றி விவசாய நிலத்தில் நிறைய திருந்து கிணறுகள் உள்ளது அங்கெல்லாம் பாதுகாப்பு தடுப்புச் சுவர் அமைத்தும் தண்ணீர் இல்லாத கிணறை மண்குட்டி மூடவும் திட்டமிட்டுள்ளனர் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடக்கவுள்ள நிலையில் எல்லா பணிகளும் மின்னல் வேகத்தில் நடக்கிறது இதற்கிடையில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி விழுப்புரம் எஸ்பியிடம் மனு கொடுத்தார் மாநாட்டுக்கு ஒன்றரை லட்சம் பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கிறோம் எண்பத்தை ஏக்கர் இடத்தை வாடகைக்கு எடுத்துள்ளோம் வாகன நிறுத்த இடம் தொண்டர்கள் வந்து செல்ல தலா மூன்று வழிகள் உணவு குடிநீர் கழிப்பிடம் மருத்துவ வசதிகளும் செய்யப்பட உள்ளது காவல்துறை வழங்கும் வழிகாட்டுதல்களை பின்பற்றி மாநாடு முறையாக நடத்துவோம் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார் மனு பெறப்பட்டதுமே கூடுதல் எஸ்பி திருமால் அதிகாரிகளுடன் சென்று மாநாடு நடத்த தேர்வு செய்த இடத்தை ஆய்வு செய்தார் எப்படியும் அனுமதி கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது மாநாடு நடத்த தேர்வு செய்யப்பட்ட இடம் உரிய பாதுகாப்புடன் இல்லை என அதிகாரிகள் தரப்பில் கைவிரித்துள்ளனர் தேசிய நெடுஞ்சாலை ரயில் பாதையை ஒட்டி மாநாடு நடத்தும் அமைந்துள்ளது எப்படியும் தமிழகம் முழுவதும் இருந்து இரண்டு லட்சம் பேர் வர வாய்ப்புள்ளது இவர்கள் பைபாஸ் ரோட்டில் வாகனங்களை நிறுத்திவிட்டுச் சென்றால் பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் ஏற்கனவே இந்த இடத்தில் முதல்வர் ஸ்டாலின் சில மாதங்களுக்கு முன் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்தார் ஒரு மணி நேரம் நடந்த அந்த கூட்டத்துக்கு முப்பதாயிரம் பேர் வந்தனர் அதற்கே நான்கு மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு தேசிய நெடுஞ்சாலை ஸ்தம்பித்தது விஜய் நடத்தும் மாநாட்டுக்கு வருபவர்கள் எண்ணிக்கை லட்சத்திற்கு மேல் இருக்கும் என்பதால் அவர்களை இந்த குறுகிய இடத்தில் கட்டுப்படுத்த முடியாது ரோட்டின் இருபுறமும் பார்க்கிங் இடம் அமைக்கப்பட உள்ளதாக சொல்கின்றனர் இதனால் தொண்டர்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு மாநாடு நடந்து முடியும் வரை சாலையை கடப்பதுமாக இருப்பார்கள் இதனால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்படும் மாநாடு நடக்கும் இடத்தை சுற்றி திறந்தவெளி கிணறுகள் ஏராளமாக உள்ளனர் அதில் விபத்து நடக்கலாம் அருகே ரயில் பாதையும் செல்வதால் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் இதனையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் விஜய் கட்சியினர் விடாப்படியாக அனுமதி கேட்கின்றனர் இதுகுறித்து காவல்துறை தலைமைக்கு தகவல் அளித்துள்ளோம் அரசு தரப்பும் உயரதிகாரிகளும் தான் முடிவு செய்வார்கள் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கின்றனர் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடத்த போலீசார் அனுமதி மறுத்தாலும் ஹைகோர்ட்டை நாடி அனுமதி பெற திட்டமிடப்பட்டுள்ளது